வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு செம்ம மேட்டரான வீடியோ. மேட்ரு வீடியோனால் நீங்கள் நினைக்கிற வேறு எதுவும் கிடையாதுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தான் நான் மேட்ருன்னு சொன்னேன். அது என்னங்கிறது நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள். இது முக்கியமாக பெண்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டான ஒரு வீடியோ, ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ யாராவது என்கிட்ட வந்து மீன் சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் உடனே என்ன சொல்லுவேன், மீன் சாப்பிடுங்க, கண்ணுக்கு ரொம்ப நல்லது, மீன் சாப்பிட்லன்னா மீனுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி கலாச்சாரம் நம்ம போயிடுவோம் இல்லையா. ஆனால் உண்மையாலுமே நம்ம சாப்பிட்ற மீன் வகைகளில் எல்லா மீனுக்குமே ஒரு தனி பெனிஃபிட் இருக்குங்க. அதில் ஒரு சில மீன்களோட பெனிஃபிட் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மீன் கெண்டை மீன், இங்கிலீஷில் கட்லான்னு சொல்லுவாங்க. இது முக்கியமாக வயசானவங்களுக்கு நல்ல ஒரு மருந்துன்னு சொல்லலாம். எலும்பு தேய்மானத்திலேருந்து அந்த பெயின்லேருந்து ஒரு ரிலீஃப் தரக்கூடிய ஒரு மெடிசன் சொல்லலாம். ஸோ மறக்காமல் நீங்கள் எங்கே பார்த்தாலும் உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு அதை வாங்கி சமைச்சு கொடுங்க. இது ஜாயின்ட் பெயின், அதாவது எலும்பு தேய்மானம் மட்டும் இல்லைங்க, அல்சர் வராமல் பாதுகாத்துக்கிறதுக்கு கூட ஒரு நல்ல மெடிசனாக இருக்குது இந்த கெண்டை மீன். அடுத்து வவ்வால் மீன். வவ்வால் மீன் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். அந்த வவ்வால் மீனே வந்து ரெண்டு வகையாக இருக்குங்க. அது என்னென்னா வெண் வவ்வால், கருவவ்வால் அப்படின்னு. வவ்வால்க்கு இங்கிலீஷில் பாம்ஃப்ரெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சில்வர் பாம்ஃப்ரெட் அண்ட் பிளாக் பாம்ஃப்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மீனோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, இது வந்து இந்த ரத்த சோகை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அனிமியா, ஸோ அதிலிருந்து முக்கியமாக பெண்கள் வவ்வால் மீன் வந்து அதிகமாக சாப்பிடலாம். சாப்பிட்டா அவங்களுக்கு அந்த அனிமியாங்கிற அந்த ஒரு பிரச்சனையிலேருந்து அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். நம்ம ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம எத்தனை ஆயில் மாற்றிருப்போம், எத்தனை தடவை ஷாம்பு மாற்றிருப்போம், கண்டிஷனர் யூஸ் பண்ணியிருப்போம், சீரம்லாம் யூஸ் பண்ணியிருப்போம், அடையாங்க டேப்லெட் கூட நம்ம யூஸ் பண்ணியிருந்திருப்போம். ஆனால் ஹேர் ஃபாலை கூட ஒரு மீன் வந்து கண்ட்ரோல்டாக வச்சுக்குது. ஹேர் ஃபால் மட்டும் இல்லைங்க, நம்மளோட பாடி டெம்பரேச்சர், நம்ம உடம்பு சூட்டை தணிக்கிறதுக்கு, அதை நார்மலாக வச்சுக்கிறதுக்கும் மடவை மீனும் திருக்கை மீனும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இது இங்கிலீஷில் மடவை மீனை வந்து ரெட் முல்லட் அப்படின்னு சொல்கிறாங்க, திருக்கை மீனை ஸ்ட்ரிங் ரே அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இதுதான் இந்த மீனோட நேம். இந்த மீனை நம்ம சாப்பிட்றதுனால, ரெகுலராக எடுத்துக்கிறதுனால ஹேர் ஃபாலை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணவும் முடியும், நம்மளோட பாடி டெம்பரேச்சரை நார்மலாக கொண்டு போகவும் முடியுமா. இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபிஷ்ஷுங்க. ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா, ஏன்னா இந்த மீன் தான் நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு மீன். இந்த மீன் வந்து ரெகுலராக நம்ம எடுத்துக்கிட்டாலே ஃபிட்டாக ஸ்லிம்மாக நம்ம என்ன இருக்க முடியுமாமாங்க. அப்படி என்ன மீன் அப்படின்னு பார்க்குறீங்களா, அது நம்ம கெளுத்தி மீனும் ஐர மீனும் தாங்க. கெளுத்தி மீனை கேட்ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க, ஐர மீனை ஸ்பிண்டில் லாச்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மீன் ரெண்டுமே முக்கியமாக போஸ்ட் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம், அதாவது டெலிவரிக்கு அப்புறம் பெண்கள் எல்லாருமே நிறைய வெயிட் கெயின் பண்ணிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கெலாம் டைம் இருக்கிறதில்ல, அதனால அவங்களோட பாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேப்லெஸ்ஸாக இருக்கும் இல்லையா. அதுக்கு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இனிமேல் அவங்க ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா கெளுத்தி மீனையும் ஐர மீனையும் அவங்க ரெகுலராக எடுத்துக்கிட்டாலே பாடி ஷேப்பையும் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியும், வெயிட்டையும் சீக்கிரமாக கம்மி பண்ண முடியுங்க. இப்போ நான் சொல்ல போகிற மீன் வந்து போஸ்ட் டெலிவரிக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு பால் ஊட்டுறாங்க இல்லையா, அந்த தாய்மார்களுக்கு தான். ஏன்னா அதிகமாக பால் சுரக்கிறதுக்கு விலாங்கு மீன் சாப்பிட்டாலே போதுமாமாங்க, அது வந்து ஈல் ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விலாங்கு மீன் சாப்பிட்டா தாய்ப்பால் வந்து அதிகமாக சுரக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லை, மலச்சிக்கல், அதாவது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் சொல்கிறாங்க இல்லையா, ஒன்லி இன்கமிங்க நோ அவுட் கோயிங் அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு கிழங்கான் மீன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதாமாங்க. எந்த வகையான இன்கமிங்காக இருந்தாலும் அவுட் கோயிங்கை ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுக்கறதுல கிழங்கான் மீன் வந்து ரொம்பவே சிறப்பானதுன்னு சொல்கிறாங்க. குழந்தைகளை வந்து சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு, அவங்க வந்து ரொம்ப லேசியாக இருக்கிறாங்க, வந்து ஆக்டிவாக இல்லை அப்படின்னா, அந்த குழந்தைங்களை ரொம்ப சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு செனாக்குனி மீன் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த மீன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாமாங்க. இந்த மீன் உங்களுக்கு எங்கே கிடைச்சாலும் விசாரித்து உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்பவே சுறுசுறுப்பாக வச்சுருக்குமா. அட நம்ம மத்தி மீனா, மத்தி மீதிரவங்க யாரா இருக்க முடியுமா, மத்தி மீதிரவங்க யாரும் இருக்க முடியாது. ஆனால் மத்தி மீனோட பலன்கள் என்ன நம்மளுக்கு தெரியுமா, இப்போ தெரிஞ்சுக்கலாம். மத்தி மீனில் அதிக அளவான ப்ரோட்டீன் இருக்குங்க. ஸோ மறக்காமல் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம், ரொம்பவே ஹெல்தி தான். இது முக்கியமாக டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது பிளட்டில் இருக்க சுகர் லெவலை ரொம்ப நார்மலாக கண்ட்ரோலாக வச்சுக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது சுறா மீன், ஷார்க் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மீன் தான். அதுலேயும் பால் சுறா மீன் இருக்கு, அதில் நிறைய முக்கியமான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்காமங்க. இது வந்து முக்கியமாக வாதத்துக்கு, அதாவது முட்டுவாதம், முடக்குவாதம், அந்த வீக்கம், வலி, இந்த மாதிரி இருக்கிற எல்லா பிரச்சனையுமே வந்து சரி பண்ணுறது நம்ம சுறா மீன் மட்டும்தான். நம்ம அது மட்டும் இல்லைங்க,
டிபி பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் சுறாமீன் நிறையாவே சாப்பிட்லாங்க. அதுக்கப்புறம் இந்த டிபி சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் இல்லை இருமல் இந்த சளி அதெல்லாம் வந்து, அதாவது நெஞ்சு சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வந்துட்டு சுறாமீன் வந்து ஒரு சிறந்த மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. சூரமீன் ஒன்று இருக்குது தெரியுங்களா, சூரமீனுங்கிறது இங்கிலீஷில் டியூனா ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இதில் ப்ரோட்டீனும் கால்சியமும் ரொம்ப அதிக அளவில் இருக்கிறதுனால நம்ம போன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக, அதாவது எலும்பு எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப வலுவடை செய்யுது. அதே மாதிரி நம்ம பல் எல்லாத்தையும் நம்ம டீத் எல்லாத்தையுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்த்துக்கறதுக்கு சூரமீன் வந்து உதவுது. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது பாதி மீன் வகை தாங்க, இன்னும் நிறையா இருக்குது, கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம மீன் வாங்கும்போது நோட் பண்ண வேண்டியது, நிறையா முள் இருக்கிற மீனும் நிறையா செதில்கள் இருக்கிற மீனும் தான் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் வாங்குங்க. முக்கியமாக ஃபிஷ் ஆயில் டேப்லெட் எடுத்துக்கிறவங்க அந்த டேப்லெட்டுக்கு பதிலாக நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே ஃபிஷ் வாங்கி வீட்டில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டில் சமைச்சு சாப்பிடும்போது அந்த ஹெல்த் பெனிஃபிட் டபுள் மடங்காக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் ஃபிஷ் டேப்லெட் ப்ரிஃபர் பண்ணுறப்பல ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷவே வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரியப்படுத்துங்க. அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்திருங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. ஸ்டே டியூன்ட் இன் பிளாக் ஃபால்கன்.